இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உட்புற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ முனைப்பு காட்டுவீர். உட்புற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்குவதில் அமலாக்க தரப்புகள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் உதவிகள் கேட்டு பதிவு செய்திருப்பதை தமது துணைவியார் அமிமுனா மேனா இஸ்கந்தாரியாவுடன் கண்ட பிறகு மாமன்னர் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், உதாரணத்திற்கு ஹெலிகாப்டர்கள் இருந்தால் இதுபோன்ற அவசர காலங்களில் விரைந்து செயல்படுவதற்கு வசதியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ குவாந்தானில் இருக்கும் விஸ்மாபலியா வெள்ள நிவாரண மையத்திற்கு மாமன்னர் வருகை மேற்கொண்டார். பகாங் உட்பட மலேசியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்ட மாமன்னர், இக்கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கி வரும் மக்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கும் என்றும் தான் நம்புவதாக குறிப்பிட்டார். புதிய அரசாங்கத்தை அமைக்க டிஏபியுடன் இணைந்து அம்னோ செயல்படுகிறதா? டத்தோஸ்ரீ நஜிப் மறுப்பு. புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு டிஏபியுடன் இணைந்து பணியாற்ற அம்னோ தயாராகி வருகிறது என தேசிய முன்னணியின் முன்னாள் தலைமை செயலாளர் அன்வார் மூசா கூறியிருந்த தகவலை டத்தோஸ்ரீ நஜிப் பிரசாக் மறுத்துள்ளார். பொய்யான குற்றச்சாட்டை வெளியிட்டு அன்வார் மூசாவை முன்னாள் பிரதமரான நஜிப் சாடினார். பக்கத்தான் ஹரப்பான் உறுப்பு கட்சியான டிஏபியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அம்னோவின் அடிமட்ட தலைவர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே நிராகரித்துவிட்டனர். எனவே டிஏபியுடன் அம்னோ இணைந்து செயல்படும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என நஜிப் கூறினார். நீங்கள் நீக்கப்பட்டு விட்டதால் கிட்டத்தட்ட அம்னோவின் அனைத்து டிவிஷன்களும் பெர்சத்துவை நிராகரித்து அம்னோ தலைவர்களின் முடிவு உங்களுக்கு உடன்பாடு இல்லையா என அன்வார் மூசா நஜிப் வினவினார். கட்சியின் அடிமட்ட தலைவர்களின் குரலுக்கு அம்னோ எப்போதும் செவிசாய்த்து வந்துள்ளது. அம்னோவின் பெரும்பாலான தலைவர்கள் டிஏபியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் போது அந்த கட்சியுடன் அம்னோ இணைந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என நஜிப் சுட்டிக்காட்டினார். புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு டிஏபி தலைவர்களை அம்னோ தலைவர்கள் சந்தித்ததாக தமக்கு கிடைத்துள்ளதாகவும் இதற்கு முன்னர் அன்வார் மூசா கூறியிருந்தார். திமுவின் புதிய தலைமை செயலாளர் நியமிக்கும் விவகாரத்தில் உறுப்பு கட்சிகளின் அனுமதி தேவை. டத்தோஸ்ரீ சரவணன். தேசிய முன்னணிக்கான புதிய தலைமை செயலாளர் ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் உறுப்பு கட்சிகளிடம் கலந்து பேசி இணக்கத்தை பெற வேண்டும். தற்பொழுது தேசிய முன்னணியில் 4 உறுப்பு கட்சிகள் உள்ளன. ஒரு கட்சிக்கு 1 வாக்குகள் உண்டு. 2 கட்சிகள் ஏற்காவிட்டால் கூட ஒரு முடிவு எடுக்க முடியாது என மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். தேசிய முன்னணியின் தலைவருக்கு தலைமை செயலாளரை நீக்கும் அதிகாரம் இருக்கிறது. அன்வார் மூசா தேசிய முன்னணியின் தலைமை செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது மாயிகாவுக்கு கூட அதிர்ச்சியாக உள்ளது. ஆனால் தேசிய முன்னணி தலைவரின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். எனினும் தேசிய முன்னணி கூட்டணிக்கு புதிய தலைமை செயலாளர் நியமிக்கும் விவகாரத்தில் உறுப்பு கட்சிகளிடம் விவாதிக்க வேண்டும் என சரவணன் வலியுறுத்தினார். இதனிடையே பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கத்தில் உள்ள அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க பதவிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற தகவல் வெளியாகியிருப்பது குறித்து வினவப்பட்ட போது இது இன்னும் உறுதியாகவில்லை என சரவணன் மறுமொழி தெரிவித்தார். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி அரசாங்கத்திலிருந்து தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிலை உருவானால் இதுகுறித்து மாயிகாவின் தலைமைத்துவம்தான் முடிவு செய்யும் என சரவணன் தெரிவித்தார். உங்களது அரசியல் சண்டையில் எங்களை இழுக்காதீர்கள். அன்வார் மூசாவுக்கு லிம்குவாங்கியங் வலியுறுத்து. அம்னோ டிஏபியை வைத்து கட்டுக்கதையை ஜோடிக்கும் அம்னோவின் அன்வார் மூசாவை டிஏபியின் தலைமை செயலாளர் லிம்குவாங் யங் சாடினார். அடிப்படையில் அம்னோவுக்கும் டிஏபிக்கும் ஒத்துழைப்பு இல்லாத போது அரசாங்கம் அமைக்கும் வகையில் சந்திப்பு நடத்தியுள்ளதாக அன்வார் மூசாவை திரித்து கூறியிருப்பது வரம்பு மீறிய செயலாகும். அவரது பேச்சில் நம்பகத்தன்மை இல்லை என்பதோடு அவர் நேர்மையற்றவர் என்பதையும் இப்போது நிரூபித்துள்ளார் என லிம்குவாங் யங் சுட்டிக்காட்டினார். எங்களது கட்சியில் எந்த ஒரு அரசியல் ஒத்துழைப்பு பேச்சுகள் நடந்தாலும் டிஏபியின் தலைமை செயலாளர் பங்கேற்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு பேச்சுகள் நடைபெறவில்லை.
அம்னோவின் அரசியல் நெருக்கடியில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு டிஏபியின் அனுவார் முசா தொடர்பு கொண்டார். நாடாளுமன்றத்தில் கடந்து செல்லும் போது அம்னோ தலைவர் அகமத் சாஹித் ஹமிதி மற்றும் முன்னாள் பிரதமர் நஜீப் பிரசாக்கை நெருக்கு நேர் சந்திக்கும் போது முகமன் வார்த்தைகளை கூறுவேன். அதை தவிர வேறு எந்த ஒரு சந்திப்பும் எங்களிடம் நடந்தது இல்லை. நஜீப் மற்றும் சாஹிதை சந்தித்ததை விட பல தடவை நான் அன்வார் முசாவை சந்தித்து கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் எம்பிக்களுடன் சந்திப்பை நடத்தும்படி கேட்டுக்கொண்டேன். ஆனால் இதுவரை பக்கத்தான் ஹரப்பான் எம்பிக்களை அன்வார் முசா சந்திக்கவே இல்லை என என்றும் லிம் குவாங் யங் தெரிவித்தார். வரலாறு காணாத வெள்ளம், பகாங்கில் துப்புரவு பணிகள். பகாங் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் புதன்கிழமை காலையில் இருந்து வற்ற தொடங்கியிருக்கும் நிலையில் அப்பகுதி வாழ் மக்கள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயினும் பகாங் மாநிலத்தில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா அறிவித்திருப்பதால் மக்கள் அச்சத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். 2021 முதல் நாளன்று தொடங்கிய மழையின் காரணமாக பகாங் மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அவ்வெள்ளத்தால் பகாங் மாநில நுழைவு வாயிலான கொம்பாக் குவாந்தான் நெடுஞ்சாலை, பென்தோங், ரவுப், பென்தா, கோலாலிபிஸ், ஜரான்துட், மெந்தாகப், தெமர்லோ, மாரான், குவாந்தான் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருப்பதாக குவாந்தான் தெங்கு அம்புவான் அப்சான் ஆசிரியர் கல்வியியல் கழகத்தின் மொழியியல் புலத்தின் தலைவர் முனைவர் துறைமுகத்து சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். வெள்ளத்தில் பாதிப்புற்ற மக்கள் தற்பொழுது துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை இரவு 7:40 தொடங்கிய மழையின் காரணமாக பொதுமக்களிடத்தில் மீண்டும் வெள்ளம் ஏற்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது என்று அவர் கூறினார். இதனையே செயல்பாட்டு தர விதிமுறையை பின்பற்றி மக்கள் துப்புரவு பணியை மிகுந்த பாதுகாப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முனைவர் துரைமுத்து வலியுறுத்தினார். தம்போய் ஜெயா பணியாளர்கள் தங்கும் விடுதியில் பிகேபிடி நீட்டிப்பு. ஜொகூர் பாரு தம்போய் ஜெயா தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள வெஸ்ட்லைட் பணியாளர் தங்கும் விடுதியில் அமல்படுத்தப்பட்ட கடமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபிடி ஜனவரி 9 தொடங்கி ஜனவரி 22 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பேரா இப்போ முகிமின் பகுதியில் நாளை தொடங்கி ஜனவரி 20 வரை நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபிபி அமல்படுத்தப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மைல் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். வெஸ்ட்லைட் பணியாளர் தங்கும் விடுதியில் ஏற்கனவே பிகேபிடியை அரசாங்கம் அமல்படுத்தி இருந்த நிலையில் அது வரும் 8 முடிவடையவிருப்பதாக நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் இஸ்மைல் சப்ரி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை அப்பகுதியில் உள்ள 1,303 பேருக்கு சுகாதார அமைச்சர் கோவிட் பரிசோதனை மேற்கொண்டிருந்த வேளையில் அதில் 555 பேருக்கு அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தங்கும் விடுதியில் வசிப்பவர்களிடையே கோவிட் பெருந்தொற்று பரவும் விகிதம் இன்னும் அதிகமாக இருப்பதை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்போவில் உள்ள முகிமின் ஒரு பகுதியில் இதுவரை 106 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையில் கடந்த 14 நாட்களில் 89 தொற்றுகள் உள்ளூர் தொற்றுகளிடமிருந்து பரவியதாகும். இணக்கவியல் முறைக்கு அமைச்சரவை முன்னுரிமை, கைரி ஜமாலுதீன். அமைச்சரவையின் நிர்வாக நடைமுறைகள் அனைத்தும் தற்பொழுது முழுமையாக இலக்கவியலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுதீன் தெரிவித்தார். முன்புகோல் மனு பாரங்களை பூர்த்தி செய்வது அல்லது எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் எதுவுமின்றி முழுக்க முழுக்க இலக்கவியல் முறையை நோக்கி மலேசிய அமைச்சரவையின் செயல்பாடு அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இப்போது அமைச்சரவை இலக்கவியல் முறையில் செயல்படுகிறது. முன்பு வாரந்தோறும் ஒரு பெட்டிகளில் காகிதங்களில் தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு வருவோம். இப்போது அனைத்தும் எங்களது கையடக்க கணினிகளில், சொல்லப்போனால் விரல் நுனியில் அனைத்து தகவலும் இலக்கவியல் அடிப்படையில் இருப்பதாக கைரி தெரிவித்தார். இதனிடையே கோவிட் தொற்று நாட்டில் வேகமாக பரவி வரும் இவ்வேளையில் உடனடியாக திடீர் தேர்தல் நடத்த வேண்டும் என அம்னோவை சேர்ந்த சில அரசாங்கத்திற்கு நெருக்குதல் கொடுப்பதை ரம்பாப் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரி சாடினார். கோவிட் தொற்று தினசரி வேகமாக பரவி வருவதால் முதலில் தொற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர பொது தேர்தலுக்காக நாடாளுமன்றத்தை பிரிக்கத்தான் அரசாங்கம் கலைக்கக்கூடாது என இதற்கு முன் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
இந்த பட்டியலில் இப்போது ஆம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவருமான கைரியும் சேர்ந்து கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளி சிறுமி மரணம், ஐவர் கைது. சிலாங்கூர் கொம்பாக் சுங்கை சின்சங் என்னும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அச்சம்பவத்தை தொடர்ந்து அச்சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஐவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த ஐவரில் மரணம் அடைந்த சிறுமியின் தந்தை மற்றும் பாட்டியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஆரிஃபை தாராவே தெரிவித்தார். ஹைட்ரோசெஃபலஸ் என்னும் ஒரு வகை மூளை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த 5 வயது சிறுமி பாதிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் 30 வீட்டின் வரவேற்பு அறையில் மயக்க நிலையில் இருந்த அச்சிறுமியை அவரின் உறவினர் ஒருவர் கண்டறிந்ததை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சில உண்மைகள் அம்பலமாகி தற்போது இருப்பதாக அரிஃபை தராபகை தெரிவித்தார். சிறுகுடல் சிதைந்ததே மரணத்திற்கு காரணம் என்று பிரேத பரிசோதனை முடிவுகள் கூறப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவரின் உடலில் தாக்கப்பட்ட பழைய மற்றும் புதிய வடுக்கள் இருப்பதை மருத்துவக்குழு அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக 3 கைது. கடந்த சனிக்கிழமை தொடங்கி நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் சிலாங்கூர், ரவாங் மற்றும் செலாயாங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த சனிக்கிழமை அன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அதிகாலை 2 அளவில் ரவாங் நகரில் சந்தேக நிலையில் பெர்டுபா காஞ்சல் ரக காரில் பயணித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் துறை தலைவர் ஏசிபி ஆரிஃபை தராவே தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 15 பண்டார் தாசிக் புத்திரி ரவாங்கில் நிகழ்ந்த கார் திருட்டு சம்பவத்தில் இச்சந்தேக நபர் ஈடுபட்டிருக்கலாம் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து ரவாங் பெட்டானாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் கார் நிறுத்தும் இடத்தில் உள்ள சட்டவிரோத பட்டறை மீது மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். அந்த பட்டறையில் ரவாங், புக்கிட் செந்தோசா மற்றும் ஜின்ஜாங் ஆகிய பகுதிகளில் காணாமல் போன 3 வாகனங்களும் மேலும் இதர 2 வாகனங்களும் கண்டறியப்பட்டன. போதைப்பொருள் வழக்குகள் தொடர்பாக முந்தைய குற்றப்பதிவுகளை கொண்டிருக்கும் 25 முதல் 38 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். குறித்த அண்மைய நிலவரங்கள். நேற்று பிற்பகல் வரை மேலும் 2000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக பதிவாகியுள்ளது. 7149 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 26954 பேர் நாடு முழுவதும் உள்ள 338 வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக JKM எனப்படும் சமூக நலத்துறை ஃபேரிட தகவல் செயலியின் மூலமாக தெரிய வந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பகாங் மாநிலமே முன்னிலை மாநிலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5353 குடும்பங்களை உள்ளடக்கிய 20232 பேர் அம்மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் 253 வெள்ள நிவாரண மையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தெலங்கானாவில் பாதிக்கப்பட்ட 98 குடும்பங்களைச் சேர்ந்த 344 பேர் 6 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேராவில் 143 குடும்பங்களைச் சேர்ந்த 491 பேருக்கு 5 வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சிலாங்கூரில் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேர் தற்காலிகமாக தங்குவதற்கு 2 வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஜொகூரில் 6 மாவட்டங்களில் 1079 குடும்பங்களை உள்ளடக்கிய 4158 பேர் 33 வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளந்தானில் 460 குடும்பங்களைச் சேர்ந்த 1679 பேர் மொத்தம் 39 வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.